தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வைதாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைதாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வைதாஸ் கஃபே. 5 கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவேஸ்வரனும் இணையத்தால் இணைமீது எங்களுக்கு வணக்கம். இது சனி பெயர்ச்சிக்கான பலன்கள். 2023 சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். தை மாதம் 3ஆம் நாள் 17/1/2023 செவ்வாய்க்கிழமை மாலை 6:04 திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கும்பராசிக்குள்ளே நுழைகிறார். சரி, இது திருக்கணிதப்படி. பஞ்சாங்கம் பல வகை அப்படின்னு சொல்லும் போது ஏகப்பட்ட பஞ்சாங்கங்கள் இருக்குது. அதில் 2 பஞ்சாங்கம் முக்கியமான பஞ்சாங்கம். அதில் திருக்கணிதம் ஒன்று, வாக்கியம் ஒன்று. வாக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கோவில்களில் நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களும் வாக்கியப்படி தான் நடக்கும். அப்போ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா சனி பெயர்ச்சி வந்து கோவிலில் பூஜைகள் நடக்கிறதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் செய்வாங்க. அப்போ வாக்கியப்படி எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா பங்குனி மாதம் 15ஆம் நாள் 19/3/2023 புதன்கிழமை அன்னைக்கு வந்து பயிற்சி ஆகுது. சரி, வாக்கியப்படி வந்து பார்த்திங்கனாக்கா பயிற்சி ஆகிறதுக்கு திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட 1-2 மாதம் டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. போன பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாதம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது பஞ்சாங்கத்தில் எது சரி, அதாவது திருக்கணிதம் சரியா வாக்கியம் சரியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம போக தேவையில்ல. நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். 17/1/2023 தை மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 6:04 பயிற்சி ஆகுது. ரிஷபராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே சனி பயிற்சின்னு ஒன்று வருது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டுரும், ஒரு வித பயம் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நீதிமான், நடுநிலை தவறாதவர். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவர் உச்சம் பெறக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா துலாராசி. துலாராசியோட சிம்பிள் தராசு. நம்ம செஞ்சுருக்கக்கூடிய கர்மாவின்படி நமக்கான பலனை தரக்கூடியதில் அவர் தான் முன்னிலை வகிக்கிறார். ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரு நவகிரகம். அந்த கிரகம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இங்கே பூமிக்கு நம்ம வரத்துக்கு காரணமே சனி தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆயுள் காரகன் சனி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆயுள் காரகனால் தான் நமக்கெல்லாம் ஆயுள் இருக்குது. சரி, அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன, எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி வந்த உடனே, அதாவது 7.5 சனி வருது இல்லை அஷ்டம சனி வருது, வந்த உடனே நமக்கு போச்சு அப்படின்னு நினைக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இப்போ எந்தெந்த ராசிக்கு வந்து பாதிப்பு தரக்கூடிய நிலைக்கு வராரு அப்படின்னாக்கா, முதன்மை அப்படின்னாக்கா மீன ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம் அப்படின்னு வருது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அப்படின்னு வருது. சிம்ம ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் அப்படின்னு வருது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு வருது. சரி, இப்போ இந்த 4 ராசிக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனைக்குரிய காலமாக வருது. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்ற பயம்லாம் சில பேருக்கு இருக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ராசிக்குள்ளே, இப்போ மகரத்திலேருந்து பெயர்ச்சியாகி கும்பத்துக்குள்ளே நுழையக்கூடிய சனி பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் கும்பத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணத்துக்கான வயசில் இருக்கீங்க அப்படின்னா இது திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு டைம். எது, இப்போ இந்த ஜனவரி மாதம் வந்து சனி பெயர்ச்சி ஆனவன திருமணம் கைகூடி வரதுக்கான நேரம்னு சொல்லலாம். சரி, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இது குழந்தை கிடைக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறத சொல்லலாம். பொருளாதாரம், தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமானாக்கா இப்போ உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் கும்பத்தில் குரு இருக்காரு அப்படின்னா, இந்த சனி வந்து கோச்சார சனி குரு மேலே ட்ராவல் ஆகிறாருன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். இது எல்லாமே உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியை ஒட்டி செயல்படும். திசா புத்தி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு கோச்சாரம் வந்து அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, அப்போ அஷ்டம சனி வருது இல்லை 7 சனி வருதுன்னு நம்ம பயப்படவே தேவையில்ல. சரி, கும்பத்தில் சுக்கரன் இருக்கார், பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலையே தனவரவை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படின்னா சுக்கரன் சனி சேர்க்கை. ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சனி சேர்ந்து நிற்கிது அப்படின்னாக்கா அந்த ஜாதகம் என்றைக்காக இருந்தாலும் மேலே வந்துடும். அவர் எவ்வளோ கீழே ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் மேலே வரக்கூடிய அமைப்பு அந்த சுக்கரன் சனி சேர்க்கை. அப்போ ஏற்பட்ட சேர்க்கை கோச்சாரத்தில் ஏற்படுது. உங்களோட ஜனகால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுங்க கும்பத்தில்,
அப்போ சனி கோச்சாரத்தில் அந்த கும்பத்தில் நுழையும் போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும், பெண்களால் நன்மை ஏற்படும், காலபுருஷத்துவத்துக்கு ரெண்டு ஏழுக்குரிய வரும், நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும், குடும்ப உறவினர்களால் வெற்றியும் ஆதாயமும் பெருகிட்டே போகும். அப்போ நல்லாயிருக்கும் இந்த 2.5 வருஷ காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, உங்களோட ஜாதகத்தில் புதன் இருக்காருப்பா கும்பத்தில், சூப்பர். இவரோட நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷத்துவத்துக்கு 3-6 குறிவர். முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும், பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், பேச்சில் புத்திசாலித்தனத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். சரி, அப்போ நெகட்டிவே செய்யாதானா? செய்யும். அங்கே என்ன இருக்கும், எப்படி நெகட்டிவ் செய்யும் அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தில் கும்பத்தில் சனியே இருக்காது, அப்போ டஃப், தொழிலில் நெருக்கடி கொடுக்கும், தேவையற்ற பிரச்சனை கொடுக்கும், மன கஷ்டத்தை கொடுக்கும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. சரி, ராகு இருக்காரு, இன்னும் டஃப்பு. கும்பத்தில் ராகு இருக்கும் போது பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோச்சார பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடினமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜனகால ஜாதகத்தில். கேது இருக்கார், அதே சூழ்நிலை தான். அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப இந்த சனி பகவான் செயல்படுவார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா 7.5 சனி காலத்தில் நிறைய பேருக்கு திருமணங்கள் நடக்குது, 7.5 சனி காலத்தில் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுது, அஷ்டமசனி காலத்தில் சொத்து வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு கோச்சார நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்திடுமானா? இல்லை. ஜன்னகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்கிறதோ அதைத்தான் கோச்சாரம் எடுத்து கொடுக்கும். ஒழிஞ்சு இங்கே கோச்சாரத்தில் வந்துட்டார் சனி அப்படிங்கிறதுனால பெரிய தாக்கங்கள் வந்து நமக்கு ஏற்படுறது இல்லை. ஜனகால ஜாதகத்தில் இதில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களோட ஜனகால ஜாதகத்துக்கு 60% பொருத்தமானதாக இருக்கும். துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அது தெரியும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? காலபுருஷ தத்துவத்துக்கு 2வீடான ரிஷபராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான ஒரு இந்த பெயர்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னா 10ல் வந்து சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தர்ம கர்மாதிபதியான 9-10 குறியவர் 10வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கார். சரி, இது என்ன செய்யும் அப்படின்னா 10ல் ஒரு வம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது சிறப்பு. இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா 10வீட்டில் வரும்போது தொழில் மேன்மையடையும், முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக சொல்லலாம். பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் உறுதியாக சொல்ல முடியும். குடும்பத்தில் கொஞ்சம் தேவையற்ற மனச்சிக்கல்கள் ஏற்படும் இந்த சனியோட பார்வை அங்கே இருக்கிறதுனால. சரி, விரயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா குறையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களோட 12வீட்டை வந்து பார்த்திங்கனாக்கா சனி பகவான் பார்க்குறாரு. கொஞ்சம் அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அலைச்சல்லாம் குறையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 10வீட்டில் சனி பகவான் இருக்கிறது கூடுதல் சிறப்பை தரும். உங்களோட நண்பர் தர்ம கர்மாதிபதி, இந்த ரிஷப லக்னத்துக்கு ஏக யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா 9-10 குறிவராகி 10ல் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது மிக நன்மையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட 4வீடான சிம்மத்தை சனி பார்க்குறாரு. தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது வீடை வந்து புதுப்பிக்கிறது வீட்டுக்கான செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பழுதுகளெல்லாம் நீக்கிறதுக்கான ஒரு தருணமாக இது அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா 10வீட்டுக்கு வர்றது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். இது முன்னேற்றமான சூழ்நிலைகள் தரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். சரி, 10வது பார்வையாக வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட விருச்சிக ராசியை பார்க்குறாரு 7வீட்டு. அப்போ கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், மனைவியால் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லுது. மனைவியோட உடல்நிலையில் கூடுதல் கவனம் ஏற்படணும் அப்படிங்கிறத சொல்லணும். சரி, இந்த பார்வைப்பட இடங்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிரமங்கள் தந்தாலும் கூட 12வீட்டில் இருக்கிறதுனால விரயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா குறைவுபடும் அப்படிங்கிறத சொல்கிறோம். 4வீட்டை பார்க்குறதுன்னா சுகக்குறைவு அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ 4வீட்டை பார்க்குறோம்னா வண்டி வாகனம் வீடு இது சம்மந்தப்பட்ட செலவுகள் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறோம். 7வீட்டை பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா நண்பர்கள் இடத்துலையும் மனைவி இடத்துலையும் கூடுதல் கவனத்தோடு இருங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, 10வீட்டில் சனி இருக்கிறது நன்மைகளை தருமானா கண்டிப்பாக நன்மையை தரும்.
ஏன் அப்படின்னா அவர் சொந்த வீட்டில் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. குறிப்பாக ரிஷபராசிக்கு 9-10 அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் இந்த சனிப்பெயர்ச்சி. கடினமான உழைப்பின் மூலம் வெற்றியும் லாபமும் கிடைப்பது உறுதி அப்படிங்கிறத ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சொல்லலாம். சனி பகவான் எந்த நிலையிலும் நன்மையை தரக்கூடிய ஒரு சில ராசிகளில் இந்த ரிஷபராசியும் உண்டு. ஏன் அப்படின்னா அவருக்கு நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானோட முதல் தர நண்பர் இந்த சனி பகவான். 7 வீட்டில் காலபுருஷனுக்கு 7 வீட்டில் துலாமில் தான் சனி பகவான் உச்சநிலையை பெறுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் 10 வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட தினசரி ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சரியாக வந்து செய்யும் போது இந்த சனி பகவான் அபரிவிதமான நன்மைகளை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் பெண்டிங் வைக்காமல் நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடாமல் உடனே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனி பெயர்ச்சி பல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லணும். தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவினர்கள்ட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். அவங்களால் விரயமும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, 4 வீட்டை சனி பார்க்குறதுனால தாயாரால் உடல்நிலையை வந்து கவனமாக இருங்க. படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாராவது படிச்சுட்ருக்கீங்க, ரிஷபராசியில் பிறந்தவங்க படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எஃபர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மற்றபடி இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். உங்களோட 10 வீட்டில் சனி இருக்கிறதுனால சிவன் வழிபாடு, சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனி பகவான் வழிபாடு பண்ணிட்டு வர்றது கூடுதல் வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து தரும். வெற்றிலை மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி பல முன்னேற்றங்களை தர காத்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலவுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.